நிறைய ஆண்கள் கேட்குற ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, நீண்ட நாட்கள் விந்தணுக்களை வெளியேற்றாமல் இருந்தால் இதனால் என்ன மாதிரியான பக்க விளைவுகள் வரும் அப்படிங்கிறதான் கேள்வி. இதுக்கு நேரடியான பதில், நீண்ட நாள் விந்தணுக்களை வெளியேற்றாமல் இருப்பதனால எந்த ஒரு பெரிய நோயோ சைடு எஃபெக்டோ வராது. ஒன்று. ரெண்டாவது, விந்தணு வெளியேற்றம் அப்படிங்கிறது ரெண்டு விதத்தில் நடக்குது. ஒன்று, செக்ஷுவல் ஆர்கேசம் நடந்து எஜாக்குலேட் ஆகிறது மாஸ்டர்பேட் டைம்லேயோ அல்லது உடல் உறவின் போதோ நீங்கள் ஆர்கேசம் அடையும் போது, உச்சநிலை அடையும் பொழுது தானாகவே உற்பத்தி ஆகிருக்கக்கூடிய விந்தணுக்கள் வேஸ் டிஃப்ரென்ஸ் மற்றும் எபிடிமஸ் வழியாக மேலே வந்து ப்ராஸ்டேட் கிளாண்டில் இருக்கக்கூடிய ஃப்ளூயிடோட கலந்து ப்ராஸ்டேட் கிளாண்டில் இருக்கக்கூடிய ஸ்பிங்க்டர் அதன் வழியாக யுரெத்ரா வந்து பெனிசோலியை வெளியே வருது. இது வந்து ப்ராப்பர் எஜாக்குலேட்டரி ப்ராசஸ். இது வந்து மாஸ்டர்பேட் டைம்லேயும் நடக்கும், ரெண்டாவது உடலுறவின் போதும் இப்படி தான் வெளியேற்றப்படுகின்றது. இதுக்கு மாறாக எங்கெல்லாம் இது வந்து எஜாக்குலேட் ஆகாமல் போகும் அப்படின்னா, ஒன்று, இன்டென்ஷனலாக நீங்களே எஜாக்குலேட் பண்ணாமல் இருக்கிறது. உதாரணத்திற்கு உடலுறவினுடைய நேரத்தை நீட்டிப்பதற்காக நீங்கள் வந்து அந்த எட்ஜில் லாஸ்ட்டு அணுக்கள் வெளியேற மாதிரியான உணர்வு உங்களுக்கு வரும்பொழுது நீங்கள் வெளியேற்றாமல் அடக்கி கொள்ளுது. இது வந்து நீங்கள் இன்டென்ஷனலாக பண்ணுறது. ரெண்டாவது, உடலுறவுக்கோ அல்லது மாஸ்டர்பேட்டே பண்ணலை, ரொம்ப நாளாக நான் அதை கண்டுக்காமே இருக்கிறோம், 15 நாள், 1 மாதம், 6 மாதம், 1 வருஷம் அப்படின்னு அது போயிட்டுருக்கு. நான் உடலுறவுக்கான எந்த இதுவும் இல்லை, ஆனால் அணுக்கள் மட்டும் உற்பத்தி ஆகிட்ருக்கும். இது அன்இன்டென்ஷனலாக, அதாவது எந்த காரணமின்றி அந்த நபர் அணுக்கள் வெளியேற்றாமல் இருக்கிறது. இப்படி ரெண்டாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஒன்று, இன்டென்ஷனலாக மாஸ்டர்பேட் டைம்லேயோ அல்லது உடலுறவின் போதோ நேரத்தை நீட்டிப்பதற்காக கடைசி வரக்கூடிய நேரத்தில், விந்தணுக்கள் வரக்கூடிய நேரத்தில் மட்டும் அடக்கி கொண்டு இருப்பது. இதனால் என்ன ஆகலாம் அப்படின்னா, இது ரொம்ப ஒரு நார்மலான ஒரு டைமிங்கை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நேச்சுரல் ப்ரொசீஜர் தான். இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இது ரொம்ப அதிகம், நீங்கள் இது ரொம்ப நேரம் இதை செஞ்சிக்கிட்டே இருக்கும் பொழுது என்ன ஆகலாம் அப்படின்னா, அந்த எப்பிடிமிஸ் இருக்குது, அதாவது விந்தணுக்கள் வரக்கூடிய விந்து நாளம், இந்த விந்து நாளத்துக்கு இது ப்ரெஷராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ரேராக தான் நடக்கும். இந்த எப்பிடிமிஸில் ஒரு ஹைப்பர் டென்ஷன் மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு, அதாவது ஒரு சின்ன டியூப்பில் நிறைய விந்தணுக்களை வந்து பம்ப் பண்ணி வச்சு ரொம்ப நேரம் வச்சுருந்தோம்னா அந்த டைமில் உங்களுக்கு வலி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இது ரேராக தான். மற்றபடி இந்த மாதிரி எட்ஜிங் பண்ணுறதுனால அந்த விந்தணுக்கள் உச்சநிலைக்கு வரும்பொழுது அடக்கி வச்சுக்கொண்டு மீண்டும் இயங்கிறது, மீண்டும் உச்சநிலைக்கு வரும்பொழுது அடக்கி வைத்து கொண்டு இருப்பது, மீண்டும் இயங்கிறது, இந்த ப்ரொசீஜர்னால பாஸ் அண்ட் ஸ்டார்ட், இந்த ப்ரொசீஜர்னால பெரிய பிரச்சனை எதுவும் வராது. இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஆனால் ரொம்ப ஹை எக்ஸ்ட்ரீமுக்கு போகாமல் இருக்கணும். ஒரு 2-3 டைமுக்கு நீங்கள் அதை அடக்கினாலும் அடுத்த டைம் எஜாக்குலேட் பண்ணிடுறது நல்லது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அன்இன்டென்ஷனல், அதாவது எந்த விதமான உடலுறவும் இல்லை, மாஸ்டர்பேஷனும் இல்லை, ஆனால் அணுக்கள் வெளியேறாமல் மாசக்கணக்காக இருக்குது அப்படின்னா என்ன சைடு எஃபெக்ட் வரலாம் அப்படின்னா, இதுலேயும் பெருசாக ஒரு எவிடென்ட்டான சைடு எஃபெக்ட்னு எதுவும் இல்லை. இது உற்பத்தி ஆகக்கூடிய விந்தணுக்கள் தானாகவே மீண்டும் ரீஜெனரேட், மீண்டும் மறு உறிஞ்சுதல் நம்மளுடைய டெஸ்டிகுலர் சாக்லேயே நடந்துக்குது, அதுவே மீண்டும் மறு உறிஞ்சி அதை க்ளீன் பண்ணிக்குமே தவிர அதனால் எந்த பாதிப்பும் வர்றதில்லை. அதுக்கு மாறாக சில நபர்கள் சில நேரங்கள் என்னாகலாம்னா, உற்பத்தி ஆகக்கூடிய விந்தணுக்கள் தூக்கத்தில் தானாகவே வெளியேற்றப்படும். நல்ல மசில் ரிலாக்ஸ்டாக இருக்கும்போது ஒரு கனவு மாதிரியோ அல்லது வேறு ஏதாவது ஒரு சிந்தனையில் அணுக்கள் தானாகவே வெளியேற்றப்படும். ஒரு 15 நாளுக்கு ஒரு முறை அந்தந்த நபர்னுடைய உடல் நலத்துக்கு ஏற்ப அவர் எவ்வளோ செக்ரியேட் ஆயிருக்குன்றதை பொறுத்து, எவ்வளோ ரீஅப்சார்வ் ஆயிருக்கு, எவ்வளோ மீதி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து இவ்வளோ நாள் இடைவெளியில் அது வெளியேற்றப்படும். தானாகவே பாடியை ஒரு ப்ராசஸ் அது பண்ணிக்குது. அப்படி வெளியேற்றப்பட்டாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த வெளியேற்றம் கூட எனக்கு நடக்கிறது கிடையாது அப்படின்னாலும் இதனால் எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது, மீண்டும் மறு உறிஞ்சுதல் நடந்து கொள்ளும். ஆனால் ஜென்ரலி ஒரு குறைந்தபட்சம் 15 நாட்களுக்கு ஒரு முறையாவது விந்தணுக்களை வெளியேற்றுறது நல்லது தான். அது வந்து மேபி பை மாஸ்டர்பேஷனோ அல்லது நீங்கள் உடலுறவின் மூலமாகவோ வெளியேற்றுறது ஒரு நல்ல ஒரு செயல் தான். அது பண்ணவே கூடாது அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது நீங்கள் இன்டென்ஷனாக இருக்கீங்கன்னா அதனால் எந்த சைடு எஃபெக்டும் வராது. சரி, இப்போ எப்போ நீங்கள் வந்து டாக்டரை போய் பார்க்குற அளவுக்கு இது சம்மந்தமாக நீங்கள் கேர் எடுக்கணும் அப்படின்னா, விந்தணுக்கள் வெளியேறும் பொழுதோ அல்லது விந்தணுக்கள் வெளியேற்றாமல் ரொம்ப நாள் இருக்கிறதுனாலையோ உங்களுக்கு விதைப்பையனுடைய உள்பகுதியில் எங்கேயாவது தீவிரமான வலி வருது அப்படின்னா, நீங்கள் போய் உங்கள் டாக்டரோ கண்டிப்பாக ஒரு யூரோலஜிஸ்ட்டோ அல்லது இந்த மாதிரி உடல் மர்ம உறுப்புகளை பார்க்கக்கூடிய மருத்துவர்கள்ட்ட சந்தித்து நீங்கள் ஒரு ஆலோசனை எடுத்துக்கொள்ள வேண்டியது நல்லது. ஏன்னா ஒருவேளை ப்ராஸ்டைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருந்தாலும் எஜாக்குலேட் டைமில் பெயின் வரலாம்.
எப்பிடிடுமைட்டிஸ் அப்படிங்கிற இந்த விந்து நாளங்களில் எங்கேயாவது இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஆயிருக்கு, நான் முன்ன சொன்ன மாதிரி இந்த எப்பிடிடுமைட்டிஸில் எப்பிடிமிக் ஹைப்பர்டென்ஷன் மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னு விந்துனால பல்ஜ் ஆகுது அப்படின்னா கூட இந்த மாதிரி டைமில் பெயின் வரலாம். அல்லது வெரைக்கோ சீல் மாதிரி இருக்குன்னாலும் உள்ளே ஒரு லேசாக குத்துற மாதிரி வலி இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு யூரோலஜிஸ்ட்டை போயிட்டு செக் பண்ணி அவங்ககிட்ட உங்களுடைய பிரச்சனைகள் நீங்கள் கலந்து ஆலோசித்து அவங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டோ அல்லது என்ன ஆலோசனை கொடுக்குறாங்களோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இது ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜில் தான் அது நடக்கும், எல்லாருக்கும் இது வராது. அதாவது இது ஒரு 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 ஆயிரத்தில் ஒரு நபருக்கு அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர எல்லாருக்கும் வராது. எனவே நார்மலாக இருக்கக்கூடிய நபர்கள் விந்தணுக்கள் வெளியேற்றாமல் இருந்தாலும் வெளியேற்றினாலும் வலி சம்மந்தமாக ஒன்றுமே இல்லைன்னா இதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சில நபர்களுக்கு என்னாகலாம் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப நாள் வெளியேற்றாமல், அதாவது 2 வாரம் 3 வாரம் 1 மாதம் அப்படி வெளியேற்றாமல் இருந்தால் பெயினுக்கு பதிலாக என்னவாக இருக்கலாம், ஒரு டிஸ்கம்ஃபோர்ட் இருக்கலாம். உங்கள் கவனம் உங்கள் விதைப்பைக்கு போகிற மாதிரி ஒரு டிஸ்கம்ஃபோர்ட் இருக்கலாம், அல்லது ஒரு பாரமாக அல்லது ஹெவியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது லேசான வலி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பாரமாக இருக்கிறதும் வலி மாதிரி இருக்கிறது எதுவாக இருந்தாலும் நீங்கள் எஜாக்குலேட் ஆகாமல் இருக்கிறனால இருக்குது. ஒன்ஸ் எஜாக்குலேட் ஆகிடுச்சுன்னா உடனே அது சரியாயிடும். இந்த மாதிரி இருந்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏனென்றால் அந்த விந்து பை வந்து ஃபில் ஆகிடுச்சு, அந்த ரீஅப்சார்ப்ஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த ஃபில்னஸ் காரணமாக நீங்கள் அந்த இடம் ஹெவியாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஒன்ஸ் எஜாக்குலேட் ஆகிடுச்சுன்னா கம்ப்ளீட்டாக ஃப்ரீ ஆகிடும், அது மேலே உங்கள் கவனமே போகாது. இந்த மாதிரி இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் டாக்டரை போய் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த சீரான இடைவெளியில் அணுக்கள் வெளியேற்றிட்டு கொண்டு வந்தாலே போதுமானது. வேறு ஏதாவது சம்மந்தமாக டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் பண்ணுங்கள், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணணும், ஒரு விழிப்புணர்வு ஏற்படட்டும். நன்றி, வணக்கம்.